ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சண்டே லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெளியே அடுப்பில் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஸோ வெளியே செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இது மாதிரி வீட்டில் அடிக்கடி செய்வோம். ஸோ இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்ததில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டியில் இந்த மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் வந்து மீன் குழம்பு செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம், இதுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் தட்டி அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது மாதிரி அடுப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இது மாதிரி எப்போதுமே செய்வோம் சண்டேஸில். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கிடலாம். மண் சட்டிங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னல், இப்போ எல்லாரும் அதை மறந்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து திரும்பவுமே எல்லா வீட்லேயும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம இதில் சமைக்கிறதால நல்ல உணவுக்கு டேஸ்ட்டுமே கொடுக்கும் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அனலுமே. இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக இதை வதக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் இது நல்லா வதங்கிட்டே இருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு தேவையான புளி கரைசலை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துடுறேன். பாருங்கள், எண்ணெய் வந்து எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து புளிக்கரைசலை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காயையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுமே நம்ம தேங்காயை சேர்த்துடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இதில் உப்பு சேர்த்துட்டேன், அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லாவே பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ வந்து இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டேன். இந்த தேங்காய் அரைக்கும் போதே நான் ஒரு இதுக்கு தேவையான சீரகம், வெந்தயம் இது ரெண்டையும் வறுத்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சிட்டேன். இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம்னா தேங்காயோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி, ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மீன் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, ஆனாலும் பாருங்களேன் நல்லா நல்லா அனலாகவும் இருக்குது. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம மீனை போட்டுடலாம். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம கொஞ்சம் பற்ற வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஒன்ஸ் நம்ம பற்ற வச்சிட்டோம்னா கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ திரும்ப மூடி போட்டு அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலேயே நம்ம இது விட்டுட்டோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ நம்ம கிண்டும் போது பார்த்து வந்து கரண்டியால் இது பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கா? எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை இது முடிஞ்சதுமே இந்த அடுப்புலேயே சேம் நான் அடுத்தது மீன் வறுவல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதில் ஒரு தோசைக்கல் வச்சு மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கல் வச்சாச்சு. கல் சூடானதும் இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் சூடானதுமே இப்போ நம்ம ஒவ்வொரு மீன் துண்டுகளாக அதில் எடுத்து போட்டுடலாம் பொரிக்கிறதுக்கு. இந்த மீன்மே ரொம்ப சீக்கிரம் பொரிஞ்சிரும். பாருங்க மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மீனுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்த மீனுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. ஸோ ஜஸ்ட் அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.